அன்பானவர்களை வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு 4/30/11/2020 நான் இப்பொழுது சன்யூஸ் பார்த்துக்கொண்டிருந்தேன். சன்யூஸ் செய்திகள் பார்த்து கொண்டிருக்கும் போது யுவராஜ் மணல் லாரிகள் சங்க தலைவர் யுவராஜ் பேசுறத பார்த்தேன். நான் ஓட்டியா இருக்கும் பொழுது நான் ஆபீசர் டெக்னிக்கலாக சென்னை ரீஜனில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இந்த யுவராஜ் கிட்டேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் லெட்டர் வரும். அதில் வந்து ஒரு 3 பேரை சார்ஜ் பண்ணி எழுதியிருப்பார். அவர் பொதுவாக மகேஸ்வரன் ஒரு ஏடபிள்யூ, இப்போ இஆர் தான் இருப்போம், ஆரணியார் இ. அதுக்கப்புறம் சர்மான் ஒரு ஜெய் பேரு, ராஜுன் ஒரு ஜெய் பேர். இவங்கெல்லாம் மணல் கொள்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அப்போ வந்து இன்ஜினியர் எஸ் நடராஜன் தான் வந்து சி கம்ப்ளைண்ட்டை மேலே சிக்கு அனுப்புனாக்கா அவர் வந்து அப்படியே எஸ்சிக்கு அனுப்புவார். பாண்டியராஜன் நினைக்கிறேன் எஸ்சி. அப்போ இவங்க எல்லாம் கொள்ளைக்கார பசங்க, அந்தாலும் வந்து ஒன்றுமே ஆக்ஷனே எடுக்க மாட்டான் அவங்க மேலே. அது எஸ்சி ஸ்பெஷல் சிஐ ரிட்டையர் ஆனார் மகேஸ்வரன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊழல் பண்ணுற அதிகாரிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு வந்து அரசாங்கம். அப்போ ஓபிஎஸ் உப்பியடபிள்யூ மினிஸ்டர் அண்டு ஜெயலலிதா மினிஸ்டர் சிஎம். அந்த லட்சணத்தில் அதிமுக ஆட்சி அப்போ நடந்துச்சு. தொடர்ந்து அதுக்கடுத்து ஆட்சியை கைப்பற்றிய அதிமுக இல்லீகலாக ராஜேஷ் டக்கானியை வச்சு ஜெயலலிதா 2வது ஜெயிச்சாங்க இப்போ கான்சிக்யூட்டிவாக. அதுக்கப்புறம் இந்த 2016 எலெக்ஷனில் ராஜேஷ் டக்கானி இப்போ டம்மி பண்ணி வச்சுக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஆர்ச்சிவ்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தூக்கி போட்டான் நகர்ப்புற வளர்ச்சியிலேருந்து. ஸோ அந்த ராஜேஷ் டக்கானியை கையில் போட்டுன்னு திரும்பி ஜெயிச்சதாக டிக்ளேர் பண்ணாங்க ஜெயலலிதா ஆட்சியை. இப்போ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய கவர்னன்ஸில் தலைமையில் வந்து ஊழல் அதிகமாக நடந்துன்னு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ யுவராஜ் வந்து பேசின பேச்சு. இப்போ சன் நியூஸில் இப்போ பார்த்தேன், இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து என்னென்ன ஊழல் பண்ணுறானுங்க, எப்படி அமக்கலம் பண்ணுறானுங்க, எப்படி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கொள்ளாட்சின்னு இருக்கிறான்றத சொன்னார் யுவராஜ். அதே உடனடியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து இந்த செய்தியை வச்சு பதவி நீங்கணும், நியாயமாக ரிசைன் பண்ணிட்டு போகணும், இல்லைனா எம்ஆர் விஜயபாஸ்கரை பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு கவர்னரை கேட்டுக்கிறேன், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று மத்திய சர்க்காரையும் கேட்டுக்கிறேன். இவ்வளோ ஊழல் நடந்துன்னு இருக்குது, இவங்க கூட கூட்டணி சேருதுன்னா இப்போ இதுலேருந்து அமித்ஷா நரேந்திர மோடி லட்சணம் தெரியுது, அவங்களும் ஊழல் பிரிச்சாளிகள்னு அர்த்தம். இல்லைனாக்கா இவங்களோட என் கை கோக்கணும், உடனடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை வந்து அப்புறப்படுத்த வேண்டும், புதுசாக எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும். இந்த இப்போ நடத்த போகிற எலெக்ஷன் வந்து அட்வான்ஸ் பண்ணி இமீடியட்டாக எலெக்ஷன் வைக்கணும், 2021 வர எலெக்ஷனை உடனே வச்சு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இதோட என்ன வேணும், தெளிவாக வந்து யுவராஜ் கிளீனாக ஹைலைட் பண்ணி காமிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி உங்க மேலே வந்து எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லைன்னு நான் சொல்லலை, எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டை நானே சொல்லிக்கிறேன், அவங்க பசங்களாம் சிஎஸ்சி ஆக்கி வச்சுக்கிறேங்க எனக்கு மேலே யோகி. அதையெல்லாம் விட்டுட்டா கூட இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே வந்து எல்லாத்துலேயும் வந்து யுவராஜ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார். ஆர்டிஓ ஆஃபீஸில் எல்லாம் ஏஜென்ட்டுங்க வெளியே வச்சுக்கணும் பண்ணின்னு இருக்கிறாங்க, வேலை லஞ்சம் வாங்கின்னு இருக்கிறாங்க, குறிப்பிட்ட கம்பெனி கிட்ட வந்து லஞ்சம் வாங்கிக்கின்னு அவங்க கிட்ட தான் வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, ஜியோவாகவே போடுறான்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் என்று ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதலமைச்சர் தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே. இப்போ நம்ம யுவராஜ் சொன்ன தப்பந்த யுவராஜ் மேலே வந்து அவதூறு வழக்கு போடுங்க, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஷிவ் ஓம்.